பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 27 இறைவசனம் 14. நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான இரவு பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் முழுவதும் அற்புதமாய் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிகாலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்கியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருந்து ஆண்டவரே, இந்த நாளில் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இரவு வேளையிலும் கூட உமது கிருபை எங்களை தாங்கியிருப்பதற்காக நன்றி. மாலை வேளையிலே நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் அமர்ந்து எங்களுடைய குடும்பத்தோடு ஒன்றாக சேர்ந்து உமை நோக்கி ஜெபிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றே, நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்காக காத்திருக்கவும் ஆண்டவரே, எங்கள் உள்ளம் வலிமை பெறும் பொருட்டு உமது செயல்களை செய்யக்கூடிய ஒரு அன்பு பிள்ளைகளாய் எங்களை மாற்றி நாங்கள் செய்த எல்லா காரியங்களிலும் உமது அன்பும் இரக்கமும் கிருபையும் கூடயே கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, நாங்கள் உமது சமூகத்திற்கு முன்பாக அமைதியுடன் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அற்புதங்களை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்திடும்படியாக உமை நோக்கி ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என் ஆண்டவராகிய கடவுளுக்கு முன்பாக நான் வந்திருக்கின்றேன், நாங்கள் குடும்பமாய் இருந்து ஜெபிக்கின்றோம் என்கின்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் கண்ணோக்குவீராக, அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. ஒருவேளை இந்த பகல் நேரங்களிலே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருக்கலாம் ஆண்டவரே, தீமையான செயல்களுக்கு துணை சென்றிருக்கலாம் ஆண்டவரே, உமது பிரியமில்லாத வழிகளை தேடி அடைந்து தோல்வியை அவர்கள் சந்தித்திருக்கலாம். எல்லாவற்றையும் உமது கல்வாரி பாதத்தில் தருகின்றோம் அப்பா. ஆண்டவரே, நீர் அவர்கள் மீது மனம் இறங்கி இவர்களுடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இரவு பொழுதிலே மன நிம்மதியோடு அவர்கள் தூங்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. என் ஆண்டவராகிய கடவுள் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி உம் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் உமது அன்பு முகத்தை தரிசிப்பதற்காக இதோ இந்த இரவு நேரத்திலே ஒன்றாக இணைந்து இந்த ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களை நீர் திரு குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. திருப்பாடல்கள் 37 அதிகாரம் 7 மற்றும் இறை வார்த்தைகளில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரை நம்பி இரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, உமது வழியில் நாங்கள் நடக்கவும் ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் முழுவதையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கவும் ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு பலத்தை மன உறுதியையும் எங்களுக்கு தருவீராக. தகப்பனே, அநேக நேரங்கள் நாங்கள் சோர்வுற்று போகின்றோம், மனதில் நிம்மதி இல்லாமல் நாங்கள் வாழ்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் உம்முடைய திட்டங்களையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளையும் கடைபிடிக்காமல் வாழ்கிறபடியினால் மனம் போன வாழ்க்கையிலே பகல் நேரங்களில் நாங்கள் வாழ்கின்றோம். அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகள். இதோ இந்த மாலை பொழுதிலும் கூட அநேக பிள்ளைகள் குடிவெறிக்கு அடிமையாகி பல இடங்களில் போய் குடித்து கொண்டு இருப்பதை ஆண்டவரே நீர் இந்த நேரத்தில் எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றீர் தகப்பனே. குடிவெறிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். குடி பழக்கத்திற்கு அடிமையாகி தன்னுடைய குடும்ப சொத்துக்களையும் வருமானங்களையும் அழிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் மீது மனம் இறங்குவீராக ஆண்டவரே. அவர்களை நீர் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். யார் யாரெல்லாம் என்னுடைய கணவர் குடிக்கின்றார், என்னுடைய பிள்ளைகள் குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள், சொல் வார்த்தை கேட்பது இல்லை என்று சொல்லி உமது திரு சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கக்கேடு அடைந்து விடாதபடி, அந்த குடும்பம் வெக்கம் கேடுக்குள் கடந்து சென்று விடாதபடி நீர் தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி.
எசையா 45:17 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, என்றென்றும் நீங்கள் வெக்க கேடு அடைய மாட்டீர்கள், அவமதிப்புக்கும் உள்ளாக்க மாட்டீர்கள் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, உம்மை தேடி இருக்கக்கூடிய வேளையிலே, உமது வழியில் நாங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே, ஆண்டவரே, உம்முடைய திட்டங்களை நாங்கள் செய்யக்கூடிய வேளையிலே, ஒரு நாளும் அவமதிப்புக்கும் வெக்கத்திற்கும் உள்ளாக்கப்படாமல் எங்களால் வாழ முடியும். தந்தையே, இந்த நாளிலும் கூட உறுதியான மன அமைதி எங்களுக்கு தருவீரா. ஆண்டவரே, உறுதியோடு உமது திரு சமூகத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை தருவீராக. தந்தையே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அற்புதமாய் ஆசீர்வதிக்கின்றீர். உம்மை தேடி நாங்கள் வரக்கூடிய வேளையிலேயும், உமக்காக காத்திருக்கக்கூடிய வேளையிலேயும் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றீர். அதிகாலை முதல் இந்த நேரத்திலும் எங்களுடைய குடும்பங்களை வேலியடைத்து பாதுகாத்திருக்கின்றீர். எசையா 49:23 சொல்லப்பட்டு இருக்கிறது போல, நானே ஆண்டவர் என்பதையும் எனக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதையும் எங்களுக்கு நீர் உணர வைத்திருக்கின்றீர். ஆம் தகப்பனே, நாங்கள் ஒரு நாளும் வீழ்ச்சி அடைந்து விடாதபடி, ஆண்டவரே, கோலியாத்தை போல பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை கொடுத்திருக்கின்றீர். சாத்தான் கொண்டு வந்திருந்த சதி திட்டங்களை ஆண்டவரே முறியடிக்க நீர் எங்களுக்கு வல்லமையும் பலத்தையும் தந்திருக்கின்றீர். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உமக்கு நாங்கள் செலுத்திருக்கக்கூடிய பொருத்தனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, வெக்கம் என்கின்ற முக்காடு எடுத்து மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய கணவருக்காகவும் மனைவிக்காகவும் ஜெபிக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக இரவு வேளையிலே விழித்திருந்து உமது திரு சமூகத்தை தேடி ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. ஆண்டவரே, வேதனையோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. அவைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். அவர்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைப்பீராக, வேதனை எடுத்து மாற்றுவீராக, கவலை எடுத்து மாற்றுவீராக. உமது அன்பு பிள்ளைகளாய் அவர்களை உருமாற்றிட வேண்டுமாய் உமை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, நீரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றீர். இந்த மாலை வேளையிலே நீ ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி இருக்கின்றீர். தந்தையே, இந்த பிள்ளைகள் வெறும் கையோடு சென்று விடாதபடி, சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடாதபடி, இரவு வேளையிலும் பாவம் எதுவும் செய்து விடாதபடி, ஆண்டவரே, உமது தூதர்களை அனுப்பி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உமை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவரே, சாட்சியோடு உமது திரு சமூகத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களை ஆசீர்வதியும். என் ஆண்டவரிடம் ஜெபித்தேன், ஆண்டவர் அவர் எனக்கு அற்புதங்களை செய்தார். என் ஆண்டவரோடு இணைந்திருந்தேன், அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்கின்ற நம்பிக்கையோடு உமக்கு சாட்சியாக ஆண்டவரே, உமது நாம மகிமைப்படும்படியாக வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் தொடுவீராக. நமது அன்பும் இரக்கமும் கருணையும் பலனும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கின்றேன். தடைகளை எடுத்து மாற்றும் ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீரே இந்த இரவு வேளையிலும் இவர்களுடைய குடும்பத்திற்கு ஒளியாய் கடந்து வருவீராக. எந்த சூழ்நிலையிலும் இந்த பிள்ளைகள் கீழே விழுந்து விடாதபடி, கைவிடப்பட்டு விடாதபடி, சோதனைக்கு உள்ளாக்கப்பட விடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றேன். எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே பிள்ளைகளை உறுதிப்படுத்தி தைரியப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த மாலை பொழுதிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனிதின உணவை எங்களுக்கு இன்று அளிப்பது போல் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவது போல் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதா,
பிதாவே பாவிகளாகிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.